முன்னொரு காலத்தில் ஒரு துறவி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு அடியிலேயே ஒரு சின்ன எலி வலை இருந்துச்சு. அந்த எலி வலையிலிருந்து ஒரு எலி வந்து வெளியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இவரும் அதை கவனிச்சிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நேரமாக அந்த எலி வந்து வெளியே வர்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் வெளியே வரவே இல்லை, எட்டி பார்க்குது திரும்ப உள்ளே போயிடுது அப்படியே இருந்துச்சு. இதை பார்த்த உடனே இவர் வந்து அவருடைய சக்திகளை பயன்படுத்தி அந்த எலிக்கிட்ட பேச ஆரம்பித்தார். நீ ஏன் வந்து வெளியில் எட்டி பார்க்குற திரும்ப உள்ளே போயிடுற, நான் வந்து இங்கே உட்காந்துருக்கிறதுனால தான் அப்படி பண்ணுறியா, என்னை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி வந்து அந்த எலிக்கிட்ட கேட்டார். அதுக்கு அந்த எலி பதில் சொல்லிச்சு, ஐயா நான் வந்து உங்களை பார்த்து பயப்படலை, நான் வந்து ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருக்கேன், ஒரு நாலஞ்சு நாளாக நான் சாப்பிடவே கிடையாது, எனக்கு ரொம்ப பசிக்குது, உணவு தேடுறதுக்காக வெளியில் போகலான்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி சொல்லுது. சரி நண்பா, நீ வெளியில் வர வேண்டியது தானே, ஏன் உள்ளே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கேட்குறாரு. அதுக்கு அந்த எலி சொல்லுது, ஐயா நான் வெளியில் வந்துடுவேன், ஆனால் வெளியில் வந்தால் இந்த மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூனைகள்லாம் இருக்குது, அந்த பூனைகளை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை வந்து அடித்து சாப்பிட்ருங்க, இதுக்கு முன்னாடியே பல முறை இந்த மாதிரி நடந்திருக்கு, நான் வந்து சின்ன மயிரிழையில் வந்து நான் உயிர் தப்பி நான் திரும்ப என்னுடைய வீட்டுக்கு வந்தேன், அதனால் அதை நினச்சிக்கிட்டு என்னால் வெளியே வரவே முடியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி சொல்லுது. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, அப்படிலாம் பயப்படாதப்பா, அப்படிலாம் பயந்துக்கிட்டு இருந்தால் நீ உனக்கு சாப்பாடு கிடைக்காது, இல்லை தாராளமாக வெளியில் வா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு, அப்படி உணவை நீ தேடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போது அந்த எலி வந்து வெளியில் வந்து இவர் முன்னாடி வந்து உட்காருது. உட்காந்துட்டு, ஐயா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் எனக்கு வந்து அந்த பயம் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது, என்னால் நிம்மதியாக வாழவே முடியலை, எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, உங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி என்னை வந்து ஒரு பூனையாக மாற்றிடுங்க, நீங்கள் மட்டும் என்னை ஒரு பூனையாக மாற்றிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய இறையை தேடி சாப்பாட்டுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லாமல் நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி சொல்லுது. இந்த துறவியுமே சரி இது நல்ல ஒரு வாதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருமே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சில மந்திரங்கள் சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த எலி பார்த்திங்கன்னா பூனையாக மாறிடுச்சு. உடனே அந்த பூனைக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே அதோட சாப்பாடை தேடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சில நாட்கள் கழித்து அதே மாதிரி அந்த மரத்துக்கடியில் அந்த துறவி உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வந்து ரொம்ப அழுதுகிட்டே அவர் முன்னாடி வந்து நிற்கிது. அது எந்த பூனைன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த எலியிலிருந்து பூனையை மாற்றி விட்டார்ல அதே பூனை. அந்த பூனை வந்து இவர் முன்னாடி வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இவர் கேட்குறாரு, நண்பா என்ன ஆச்சு உனக்கு, நான் தான் வந்து உன்னை எலியிலிருந்து பூனையை மாற்றி விட்டார்ல, அப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பூனை சொல்லுது, ஐயா நீங்கள் வந்து என்னை எலியிலிருந்து பூனையாக மாற்றி விட்டீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாய்கள்லாம் அங்கே இருக்குது, அந்த நாய்கள் வந்து என்னை கடிக்க வருதுங்க, பல முறை என்னோடய உயிருக்கே ரொம்ப ஆபத்தாக மாறிடுச்சு, அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தயவு செஞ்சு என்னை வந்து ஒரு நாயாக மாற்றி விட்டுருங்க, மாற்றி விட்டுட்டிங்கன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய சாப்பாடை தேடிக்கிட்டு நான் உயிர் வாழ்ந்துருவேன், தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை கேட்குது. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த துறவி வந்து அவட கண்களை மூடி ஒரு சில மந்திரங்கள் சொல்கிறாரு. சொல்லிட்டு பார்க்குறாரு, உடனே அந்த பூனை வந்து நாயாக மாறிடுது. ரொம்ப நன்றியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே சாப்பாடை தேடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே சில நாட்கள் போகுது. மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த துறவி வந்து அதே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே நாய் வந்து இவர்கிட்ட அழுதுகிட்டே வருது. வந்து ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. இவர் கண் முழித்து பார்க்குறாரு, என்னப்பா ஆச்சு நண்பா, இந்த மாதிரி உன்னை வந்து ஃபஸ்ட்டு எலியிலிருந்து அப்புறம் பூனையாக மாற்றினேன், அப்புறம் பூனையிலிருந்து இப்போ வந்து பூனையிலிருந்து நாயாக மாற்றிருக்கேன், இப்போவுமே உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கேட்குறாரு. அதுக்கு அந்த நாய் சொல்லுது, ஐயா நீங்கள் என்னை மாற்றி விட்டீங்க, நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தேன், நான் வந்து இந்த காட்டு பக்கத்தில் ஒரு நாள் வந்து சாப்பாடு தேடி போய்கிட்டு இருந்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து திடீர்னு என்னை வந்து தாக்க வந்துருச்சு, என்னை அடித்து சாப்பிட்றதுக்காக என்னை துரத்திக்கிட்டே வந்துச்சு, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னோடய உயிரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்து ஒரு பாறைக்கு அடியில் போய் மறைஞ்சிக்கிட்டு தான் நான் ஒரு நாள் வந்து உயிரோடு இருந்தேன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்து மேலே இருக்கிற பயம் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு,
அதனால் என்னால் இப்போ வந்து ஃப்ரீயாக வெளியே நடமாடவே முடியலை. அதனால் தயவு செஞ்சு என்னை வந்து ஒரு சிங்கமாக மொத்தம் மாற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட எந்த ஒரு உதவியுமே கேட்க மாட்டாங்கய்யா. ஏன்னா சிங்கம் தான் வந்து இந்த காட்டுக்கே ராஜாவாக இருக்குது. நீங்கள் மட்டும் என்னை சிங்கமாக மாற்றி விட்டுட்டிங்கன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த காட்டுக்குள்ளார என்னுடைய சாப்பாடுகளை தேடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் சொல்லுது. உடனே அந்த துறவி யோசிக்கிறாரு, சரி பரவாயில்ல இதுவும் ஒரு உதவி தானே செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சில மந்திரங்கள் சொல்கிறாரு. உடனே அந்த நாய் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கமாக மாறிடுது. உடனே அந்த சிங்கம் வந்து இவர் காலில் விழுந்து, ஐயா ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே ஓடிடுது. இவருமே அவருடைய தியானத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படியே ஒரு சில வாரங்கள் கடந்து போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு நாள் வந்து இவர் வந்து அதே மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் மாற்றி விட்டார்ல அதே சிங்கம் மறுபடியும் வருது. ரொம்ப அழுதுகிட்டே வருது, ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே வந்து இவர் முன்னாடி வந்து உட்காருது. உடனே இவர் பார்க்குறாரு, நண்பா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ வந்து ஃபஸ்ட்டு எலியாக இருந்த, அப்போ எலியிலேருந்து பூனையாக மாற்றி விட்டேன், அப்புறம் பூனையிலேருந்து நாயாக மாற்றி விட்டேன், இப்போ நாயிலிருந்து கடைசியாக உன்னை வந்து சிங்கமாகவே மாற்றி விட்டுருக்கனே, இப்போ தான் நீ வந்து காட்டுக்கே ராஜா வச்ச, இப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கேட்குறாரு. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுது, ஐயா நீங்கள் வந்து என்னை சிங்கமாக மாற்றினீங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் காட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சில மனிதர்கள்லாம் என்னை வந்து பின்தொடர்ந்தே வந்தாங்க. நானும் என்னென்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க துப்பாக்கியில் என்னை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. சுட்டுட்டு என்னை வந்து ஒரு பெரிய ஒரு இரும்பு கூண்டு இருந்துச்சு, அந்த கூண்டுக்குள்ளே என்னை வந்து அடைக்க பார்த்தாங்க. நான் எப்படியோ தப்பிச்சேன் பொழைச்சேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் சொல்லுது. இப்போ கடைசி அந்த சிங்கம் கேட்குது, ஐயா நீங்கள் வந்து எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிட்டீங்க, எனக்கு கடைசியாக என்னை வந்து ஒரு மனுஷனாக மட்டும் மாற்றி விட்டுருங்க ஐயா. நீங்கள் மட்டும் என்னை மனுஷனாக மாற்றி விட்டுட்டிங்கன்னா நான் அதுக்கப்புறம் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் நான் வந்து ஊருக்குள்ளே போயிட்டு என்னுடைய வாழ்க்கையை நடத்திக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கிட்ட அந்த சிங்கம் கேட்குது. இதை கேட்ட உடனே அந்த துறவி வந்து அப்படியே சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இங்கே பாரு நண்பா, நான் வந்து நீ எலியாக இருந்த எலியிலிருந்து உன்னை வந்து ஒரு சிங்கமாக மாற்றியிருக்கேன், அதாவது இந்த காட்டுக்கே உன்னை வந்து ராஜாவாக மாற்றியிருக்கேன். ஆனாலுமே உனக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய மனசு தான். உன்னுடைய மனசு வந்து இப்போவுமே அந்த எலிக்கிட்ட இருந்த அந்த மனசு இருந்துச்சுல, அந்த பயமோடு இருக்கிற மனசு, அது அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் உன்னுடைய பாடியை மட்டும்தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ வந்து உன்னை மனிதனாக மாற்றினாலுமே வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ திரும்ப பயந்துக்கிட்டே தான் இருப்ப உன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக. அதனால் தயவு செஞ்சு என்னுடைய மனசில் இருக்கிற அந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணு. மனசில் இருக்கிற அந்த பயத்தை நீ முதல்ல ஜெயிச்சு காட்டு. அதுக்கப்புறமா தான் நீ எந்த ஒரு பாடியில் இருந்தாலும் சரி நீ வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே இப்போ தான் அந்த சிங்கத்துக்கு புரியுது, நம்ம ஃபஸ்ட்டு வந்து எரியாக இருந்துட்டு இப்போ சிங்கமாக இருக்கும், ஆனாலுமே அந்த பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. யோசிச்சுட்டு சரிங்க ஐயா, நீங்கள் வந்து என்னை எளியாகவே மாற்றிருங்க, நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குது. அவருமே அந்த சிங்கத்தை வந்து மறுபடியும் எளியாக மாற்றி விட்டுறாரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எலி வந்து ரொம்ப சாதுரியமாக அந்த பூனைகளுக்கிட்டலாம் அப்படியே நழுவிக்கிட்டு அப்படியே வந்து ரொம்ப தைரியமாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பல மனிதர்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நாம் கூட ஒரு சில இடங்களில் இப்படி தான் இருந்திருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி எப்போவுமே ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் நினச்சி பயந்துக்கிட்டே இருந்திருப்போம், எப்போடா எக்ஸாம்ஸ் முடியும், எப்போ ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்திருப்போம். எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஐயோ அது கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லதாக ஒரு காலேஜில் சேரணும், அதுக்கு அதை பற்றின ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ பெரிய நல்ல வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய நல்ல பொசிஷனில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருக்கும்போது கூட உங்களுக்கான ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்தோ, நீங்கள் இருக்கிற பொசிஷனை பொறுத்தோ நீங்கள் அந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணிடவே முடியாது. நீங்கள் வேணால் நினைக்கலாம், நம்ம வந்து இப்போ வந்து லோவர் லெவலில் இருக்கேன், இதுக்கப்புறம் நான் ஹையர் கேடருக்கு போயிட்டேன்னா அந்த பயம் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும், நீங்கள் உங்களோட மேலே இருக்கிற யாரோ ஒருத்தர் நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் இருக்கிற பொசிஷனை வச்சியோ இல்லை நீங்கள் இருக்கிற நிலைமையை வச்சியோ நீங்கள் வந்து பயத்தை ஓவர் கம் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. இந்த பயங்கிறது உங்களோட மனசில் தான் இருக்குது. அந்த பயத்தை மட்டும் எப்படியாவது ஓவர் கம் பண்ணிடுங்க.
அதை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பொசிஷன் இருந்தாலும் சரி, தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.